ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பசுமாட்டையும் கன்னுக்குட்டியையும் ஓட்டிகிட்டு வந்து ஸ்ரீமடத்துக்கு சமர்ப்பித்தார் ஒரு பக்தர். பெரியவா வெளியில் வந்து மாட்டையும் கன்னுக்குட்டியையும் பார்வையிட்டார். பக்தரை பார்த்து இந்த பசு மடத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த நல்ல நாளில் வந்திருக்கிற கோமாதாவை போய் வேண்டான்னு பெரியவா சொல்கிறாளேன்னு எல்லாருக்கும் மனசில் கொஞ்சம் வருத்தம். பெரியவா கிட்ட மெல்ல வினயமாக சொல்கிறார் மேனேஜர், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பசுமாடு கொண்டு வந்திருக்கிறவர் ரொம்ப நாளாக மடத்து பக்தர், திருப்பி அனுப்புறது நியாயம் இல்லையோன்னு தோணுறது. நீங்கள் சொல்கிறது சரிதான், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு பக்தர் மனப்பூர்வமாக கொடுக்குற பசுமாடு கன்னுக்குட்டியை ஏற்றுக்கிறது தான் நியாயம். மேனேஜருக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. ஆனால் இந்த கண்ணுக்கு இந்த மாடு தாய் இல்லை. எப்படி பசுமாடு கன்னுக்குட்டியை நக்கி கொடுக்கல, தங்கிட்ட சேர்த்துக்கவே இல்லை? ஆமாம், கன்னுக்குட்டி 4 அடி தள்ளி சிவனேன்னு நிற்கிறது. பக்தர் மாடு வாங்கிய இடத்துக்கு போய் விசாரித்தார். மாட்டு வியாபாரி உண்மையை ஒத்துண்டார். ஒரு கன்னுக்குட்டியோட தாய் இறந்துடுத்து, ஒரு பசுமாட்டோட கன்னுக்குட்டி இறந்துடுத்து, இந்த கன்னுக்குட்டியையும் அந்த தாயையும் சேர்த்து விட்டுட்டார் மாட்டு வியாபாரி. குறைகள் இல்லாத வேறொரு பசு கன்றை ஓட்டிகிட்டு வந்தார் பக்தர். பெரியவா மாட்டை சொரிஞ்சு கொடுத்து பசு கன்றை வலம் வந்து ஏற்றுக்கொண்டார். மனித இயல்புகள் பெரியவாளுக்கு தெரியும்னா ஆச்சரியம் இல்லை. மாட்டு இயல்புகளை எந்த கால்நடை கல்லூரியில் கற்று தேறினார்? ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரும் முக்காவாசி பேர் திருப்பதி பெருமாளை மலையாக நம்புறவாதான். திருப்பதிக்கு போனால் திருப்பம்னு சொல்லுவா. அந்த மாதிரி திருப்பதி போய் திருப்பம் அடைய முடியாதவர்கள் ஸ்ரீரங்கம் போய் திருப்தி அடையலாம்ங்கிறது ஐதீகம். ஆமாம், ஸ்ரீரங்கத்தில் ஆனந்த பெருமாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே குதிரை, பசு, யானை இந்த 3 கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து கார்த்தால நேரத்தில் சிறப்பு பூஜை நடத்துவா. இந்த பூஜையை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நன்மை கொடுக்கும். இந்த பூஜையில் கலந்துண்டவாளோட வாழ்க்கை கண்டிப்பாக திசை மாறும். அதாவது வாழ்க்கையில் அனைத்தும் ஒளிமயமானதாக இருக்கும். செல்வ செழிப்போட வாழ்க்கை வாழ வழிவகை பிறக்கும். மேலும் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுற எந்த ஒரு நபருக்கும் அதுக்கான வாய்ப்பு வீட்டு கதவை தட்டும். அதோட அரசு வேலை தேடுறவாளுக்கு நிச்சயம் அது கைகூடும் என்பது ஐதீகம். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பசு, யானை மற்றும் குதிரையை வரவழைத்து அந்த நேரத்தில் செய்யப்படுற பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.